கடலூர் அருகே உள்ள பாலூர் நடுக்காலனையைச் சேர்ந்தவர் வினோத்குமார். 26 வயதான இவர் நத்தப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய தனது நண்பர் மீது கொண்ட அதீத அன்பு காரணமாக அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு பெண்ணாக மாறியதாக கூறப்படுகிறது. தனது பெயரையும் வினோதினி என்று மாற்றிக்கொண்டு அந்த நண்பருடன் கடந்த 7 வருடங்களாக ஒரே வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் அந்த இளைஞர் வினோதினியுடன் குடும்பம் நடத்த மறுத்து பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். மேலும் அந்த இளைஞரின் பெற்றோர் அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்வதை அறிந்த வினோதினி அந்த இளைஞரை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி பாலூர் ஊர் பஞ்சாயத்தில் முறையிட்டுள்ளார். ஊர் முக்கியஸ்தர்கள் இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். பஞ்சாயத்துக்கு புறப்பட்ட தன்னை வழிமறித்து இளைஞரின் உறவினர்கள் தாக்கி விரட்டியதாக கூறி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் அலுவலகத்திற்கு வந்த வினோதினி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி புதுநகர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். தொடர்ந்து காயமடைந்த வினோதினி சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தனது நண்பனுக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு பெண்ணாக மாறிய தன்னை தற்போது ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் பேசி விரட்டுவதால் வாழ வழி தெரியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் திருநங்கை வினோதினி. ஆனஸ்ட்ராஜின் ஒரு பையனை 7 வருஷமா லவ் பண்ண, நான் லவ் பண்ணுறப்ப அவன் என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்லி, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அவன் நான் கல்யாணம் ஆயிடணும்னு சொன்னான். அவனை நம்பி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன். இது 7 வருஷமாக இருந்து போட்டு ஒரு 10 நாளாக அவனை வேணாம் வேணாம்னு சொன்னான். நான் உடனே நிறையா அழுதேன். 8 வருஷம் இருந்தாங்க, செவ்வாய்க்கிழமை வான்னு சொன்னாங்க. நான் இங்கே போனேன், போகிறதுக்குள்ளே கிருஷ்ணசாமி கரைக்கல அந்த ஊர் பசங்களாம் மறிச்சிக்கின்னு என்னை சமைக்கா அழிச்சிட்டானுங்க. தங்கள் வீட்டு பையன் திருநங்கை வினோதினியை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று மறுத்துள்ள இளைஞரின் உறவினர்கள் அவனது எதிர்காலம் கருதி திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ள நிலையில் வினோதினி வீணாக பிரச்சனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசிராஜா.